బళ్ళే జల్ కంగ్రాచులేషన్స్ అశోక్ సవాళ్ళని జయించాడా కాదు కొడుతు కేటేన్ ఆహా కుమార్ కుమార్ కట్టం உலவாய மூட முடியும் ஊர்வாய மூட முடியாதுன்னு வாங்க இங்க ஏதோ நடக்க கூடாதுன்னு நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இவங்க என்ன பத்தி பேச போற கதையும் எனக்கு கட்ட போற பட்டமும் ஐயோ இதுக்கெல்லாம் என்ன செய்ய போறீங்க உன்னை கல்யாணம் செய்துக்கணுங்கிறியா ஏதோ உன்னை லைக் பண்ண எல்லாரும் மாதிரி நீயும் ஃப்ரீயா இருப்பேன்னு பார்த்தா சுத்த பத்தாம் பசலியா இருக்கிறீ இது மாடர்ன் வேர்ல்டு ஆண்களும் பெண்களும் ஃப்ரீயா பழகிறது சர்வசாதாரணமான விஷயம் லவ் பண்ற பெண்கள் எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது ஆரம்பிச்சுட்டா நான் எத்தனை பேருக்கு தாலி கட்டுறது என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு ஐ டோன்ட் நோ என் லிஸ்ட்ல மாட்டாத ஆளே கிடையாது ஐ அம் எ பார்ன் ஹீரோ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் உன்னை பிடிக்கிறத சவால் விட்டேன் அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுல நான் ஜெயிச்சதா தான் அர்த்தம் நீ இல்லைன்னா இன்னொருத்தி இந்த சட்டை இல்ல வேற சட்டை சட்டைய மாத்திர மாதிரிதான் வாழ்க்கையில் எனக்கு காதல் அசோக சக்கரவர்த்தி போர்க்களத்துல மனசு மாறி துறவியானா போல இந்த அசோக்கும் மாறித்தான் தீரணும் இது மாடர்ன் வேர்ல்ட் ஆண்களும் பெண்களும் ஃப்ரீயா பழகிறது சர்வசாதாரணமான விஷயம் லவ் பண்ற பெண்கள் எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது ஆரம்பிச்சுட்டா நான் எத்தனை பேருக்கு தாலி கட்டுறது என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு மனித குணமே நல்லா விளங்கணும்னா அதுக்காக ஒருத்தர் தன்னையே தியாகம் பண்றதுனால கஷ்டமும் இல்லை கஷ்டமும் எல்லாரையும் போல என்னையும் தப்பு கணக்கு போட்டீங்கல்ல மத்த பெண்கள் தான் நடந்துக்கிற மாதிரி என்கிட்ட நடந்துகிட்டீங்கல்ல நாகரிகம் அது பெண்மையோட மோதி பார்க்குதா இதுவரைக்கும் குனிஞ்ச தலை நிமிராம இருந்த விஜயா நான் ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து புது விஜயா ஷோக் இனிமே எந்த பொண்ணு உங்ககிட்ட ஏமாறனா விட மாட்டேன் நான் பிறந்த குலத்துக்காக என்ன நானே பணையம் வைக்க தயாராயிட்டேன் பாத்துறேன் அசோக் பாத்துறேன் கிட்ட சேலஞ்ச் என்னைக்காவது ஒரு நாள் நீங்களே என்கிட்ட வந்து எனக்காக ஏங்கி என்ன கல்யாணம் செஞ்சுக்க என்ன கல்யாணம் செஞ்சுக்கன்னு உங்களை நான் கெஞ்ச வைக்கல கோலம் போட்டு குத்துவளை கேட்டிய பழக்கப்பட்டவ சார் ஒண்ணு பூ விழுந்தா குத்தம் பொட்டு கலைஞ்சா விபரீதம்னு நினைக்கக்கூடியவ வெளி உலகமே தெரியாம வளர்ந்தவ சார் என் பொண்ணு விஜயா நடந்த சம்பவத்தினால நடக்க கூடாத விபரீதம் ஏதோ தனக்கு நடந்து விட்டதாக நினைச்சு குமரிக்கிட்டு இருக்கா சார் மாணிக்கவாசகம் என் பேரன் செஞ்ச தப்புக்காக நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் தப்பா இருந்தா மன்னிக்கலாம் ஆனா நடந்தது குத்தமாச்சே அப்ப அவன் சார்பில் நான் தண்டனையை ஏத்துக்கிறேன் ஓஹோ பால் கட்டதுக்காக பாத்திரத்தை உடைக்க சொல்றீளோ கெட்டிருக்கிறது பால் இல்ல மாணிக்க வாசகம் பாலை விட வெள்ளையா நான் நினைச்சுட்டு இருந்த பாருங்க என் பேர் அசோக்குடைய மனசு அதுதான் கெட்டு போச்சு எவ்வளவு எல்லாம் ஆசை வச்சிருந்தேன் எப்படி எல்லாம் செல்லமா வளர்த்தேன் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேனே இந்த குடும்ப கௌரவத்தையே காத்துல பறக்க விட்டுட்டானே காத்துல பறக்கிற பட்டம் மாதிரி என் மக மேல கட்டி விட்டு இருக்கிற பட்டமும் பறந்துகிட்டு இருக்கப்பா சாரி பறந்துகிட்டு இருக்கு சார் அவளுக்கு இது புது அனுபவம் ஆனா அவனுக்கு இது எத்தனாவது சம்பவமோ தெரியல மனுநீதி சோழனு பொற்கை பாண்டியன்னு என் மனசுல நிழலாடுறாங்க மாணிக்க வாசகம் இதுக்கு என்ன பிராயச்சித்தம் செய்யணும் சொல்லுங்க செய்ய தயாரா நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க குறிப்பிட்ட ரெண்டு பேர்ல ஒருத்தர் தன்னுடைய மகனை கண்டிக்கிறதுக்கு பதிலா தண்டிச்சவர் இன்னொருத்தர் அறியாம நடந்த தவறுக்காக தன் கையை வெட்டிக்கிட்டவர் அதனால ஆத்திரப்பட்டு முடிவெடுக்கிறத விட என்னுடைய மகளுக்கு நடந்த தவறு மாதிரி வேற எந்த பொண்ணுக்கும் ஏற்படாம பாத்துக்கணும் மாணிக்க வாசகம் நீங்க தான் இலக்கியவாதியாச்சே அந்த பொறுப்பை நீங்களே எடுத்துக்கூடாது புகார் கொடுக்க வந்தவனை கொண்டு புலன் விசாரிக்க சொல்றீங்களா ஆமா எழுதி திருத்த முடியாத இந்த உலகத்தை இயங்கி திருத்தலாமே சொல்றீங்க பாரதி பாட்டுக்கே விளக்க சொல்றவர் இன்னைக்கு நான் படுற பாட்டுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லக்கூடாதா என் பேரனை திருத்துறது மூலமா அவன மாதிரியே சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே சகவாச தோஷத்தினால திசை தடுமாறி அலையிற இளைஞர்களுக்கு ஒரு நல்ல புதிய சொல்லக்கூடாதா இது ஒரு பெரிய பிரச்சனை என் பொண்ணுக்காக மட்டுமில்லை எத்தனையோ பெண்களோட கண்ணுல கண்ணீர் வழியாம இருக்கு ஒரு எட்டு போய் பாத்துட்டு வாங்கல எல்லாத்துக்கும் நானே போடமாக்கோ அந்த மணிப்ப எங்க கார்த்தால கலவை டிரஸ் போட்டு எங்கயோ போனா சாப்பாட்டுக்கு கூட வரல எங்கடி போயிருப்பா எங்க போனானோ அது பாருங்க
இல்லப்பா, இந்த பொண்ணு வந்துப்பா. இல்ல நான் பயப்படுது, தைரியம் சொல்லு. யாருக்கடா தைரியம் சொல்ல சொல்றா? நோக்கு தான்ப்பா. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லேன்டா, என்னடா நடந்தது இன்னைக்கு? கார்த்தால ரிஜிஸ்தா சன்னிதானத்துல ஈஸ்வர கிருவையில எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துடுத்து. நான் ஒருத்தர் கல்லு மாதிரி இருக்கிறப்போ நீமா அடச்சி தாயா தோப்புனருக்கு தெரியாம ஏண்டே நம்ம ஆச்சாரம் என்ன அனுஷ்டானம் என்ன எப்படா பண்ணிட்டு? ரெடியா ரிக்கார்டும் கிராம பொண்ணு எடுத்துட்டு போயிருந்தேன். மாங்கல்ய தாரணம் தந்துனாம்னு மந்திரத்தை போட்டு மோதிரத்தை மாட்டி விட்டேன். மேல ரிக்கார்ட வச்சு ரிக்கார்ட்ல பதிவு பண்ணிட்டேன். எப்படிப்பா நீ நல்லா இருக்கியோ? அதுக்குதான் நீ ஆசீர்வாதம் பண்ணு. அடச்சி அழிவு விட்டவனே, உனக்கு எப்படா இத்தனை தைரியம் வந்தது? நான் மேஜர் ஆயிட்டேன்னு எல்லாரும் சொன்னா, அதனாலதான் பண்ணினுட்டேன். பாப்பி மகா பாப்பி, உன்னை பெத்த வயத்துல பிறந்தி அரைச்சு கட்டேன். இப்ப எதுக்கு என்ன சித்தரா? உன்னை வெட்டது கூட தோஷம் இல்லடி. படிப்பா பெரிய மனுஷனா வருவான்னு என்னெல்லாமோ கோட்டை கட்டியிருந்தேனே, இடிச்சு தரமட்டமாக்கிட்டா. டேய் மணி, இது நோக்கே நன்னா இருக்கா? பெத்தவா இருக்க, மத்தவா சொன்னதை கேட்டுண்டு இப்படி வந்து நிக்கிறியே. இதுக்காகவா உன்னை பத்து மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த? நீ எங்க பெத்த? ஆபரேஷன் பண்ணித்தானே எடுத்தா? ஆண்டி அழுவாத ஆண்டி. அங்கிள் என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோ அங்கிள், நான் அப்பவே மோனி கிட்ட சொன்னேன் நல்லா படி, இப்ப லவ் பண்ணாதன்னு. இதுதான் உடல கல்யாணம் கட்டலன்னா செத்துடும் சொல்லி மெடுத்துச்சு. கேக்குறதுக்கே தாங்கலையடா. அம்மா பேர் லில்லி. லில்லிமா, இது உன் தப்பு இல்லடிமா, நான் அப்பவே முட்டிண்டேன். அடியே அரச மரத்தை சுத்தாதடி சுத்தாதடின்னு கேட்டானா? அடையாளம் தெரியாம ஜூவ சுத்தனா, அதுலயும் குரங்கு சுத்தனா, பிறந்துட்டானே இரண்டனுக்கு வந்து பிறந்த மாதிரி பிறந்து என் மானத்தை வாங்குறானே. எனக்கு ஒரு தலைச்சம் இருந்தா, தலைச்சம் பிள்ளை இருந்தா அவன் எனக்கு கொள்ளு வைப்பான்னு ஆசைப்பட்டேன்டா. ஆனா இப்ப இல்ல. ஏ நீயே வச்சுக்க போறியா? பேசாதே. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டா. இனிமே நோக்கு நேக்கு எந்த விதமான ஞான பிராப்தியும் கிடையாது. நீ இருக்கிற வீட்லயே நாங்க இருக்க மாட்டோம். பாடி போறோம். அப்பா அப்பா நிஜமாவே போக போறியா? சத்தியமா போக போறேன்டா. விட்டுட்டு போறியாப்பா? ஆறு மாசம் வாடகை பாக்கி, அதை விட்டுட்டு போறியே. அண்ணா இந்த அக்கிரமத்தை பார்த்தேடா, நான் பயத்தை கட்டி வாய கட்டி சதா உழைச்சி சம்பாதிச்சு இந்த பயல படிக்க வைக்கணும். பெரிய மனுஷனா வரணும், பெத்தவாளுக்கு பெருமையை தெரிவிக்கணும் அப்படின்னு எப்படி எல்லாம் புலம்புனே. பார்த்தேடா கூட படிச்ச பொண்ண சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். மணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சந்தோஷமா சொல்ல வேண்டிய விஷயத்தை இப்படி அளவுக்கு சொல்றீங்களே. ஏப்பா மணி கங்கிராச்சுலேஷன்ஸ். சீர்திருத்தம் கல்யாணத்தோட நின்ற கூடாதுப்பா, செயல் இருக்கணும். பழமை புதுமையா மாறுறது மட்டும் சீர்திருத்தம் இல்ல, தேவைப்படும் போது புதுமை பழமையா மாறுறதும் ஒரு வகையில சீர்திருத்தம் தான். வேற என்ன சொன்னேன்? உங்களுடைய இல்லாஸ் பழமையிலேயே ஊறி போறவங்க, உங்களுக்குள்ள உணவு உடை மொழி இதெல்லாம் வித்தியாசம் இருக்கலாமே தவிர மனசுல இருக்க கூடாதுமா. இவங்களை இனிமே மாத்த முடியாது. அதனால ஓம் மனசா நீ கொஞ்சம் மாத்திக்கணும். மாத்திக்கலாம், தப்பு இல்ல. என்ன கிறிஸ்துவும் கிருஷ்ணனும் ஒண்ணுதான். டீப்பா பார்த்தா பைபிள்ல சொல்லிருக்கிறதுதான் பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கு. ரெண்டு பேருமே மெய்ப்பர்கள் தான். கண்ண மாடு மேய்ச்சாரு, கர்த்தர் ஆடு மேய்ச்சார், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த புடவை வாங்கி வாங்கி அம்மனுக்கு சாத்த சொல்லி கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தேன். இப்ப இதையே உனக்கு திருமண பரிசா கொடுத்தேன். என்னடா கிழவ நம்மளை கவுனம் மாத்திட்டு புடவை கட்டிக்க சொல்றானு பாக்குறியா? கட்டிக்கலாம், தப்பு இல்ல. புடவை கட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் கவுன் போடும் போது கவுன் போட்டுக்கிட்டவ புடவை கட்டிக்கிட்டா என்ன தப்பு? இனிமே நீதான் இந்த பயலை திருத்தி இவனை நம்பி இருக்கிற இந்த குடும்பத்தையும் காப்பாத்தணுமா. மெழுகுவத்தி ஏத்துன உன் கையால இந்த வீட்டுல குத்து விளக்கு ஏத்தி வையுமா? என்ன என்னமா படிக்கிற? ராமியானோ மங்கி மர்த்தடியில சீதாவுக்கு ரிங் குடுக்கிற சீன். ஓஹோ, சீதா பிராட்டியாரண்ட ஆஞ்சநேயர் கனையாயி குடுக்கிற காட்சிய மாட்டு பொண்ணு இப்படி சொல்ற? அங்கிள் அங்கிள் நான் உனக்கு கேக்குறேன் சரியா? என்னமா வேணும் கேளு. நீ போட்டு கேப்புனா அது எனக்கு வேணும். அது போனல் இல்ல, அதுக்கு பேரு கூணூர். அப்பா இது வேணுமா? இதா டார்லிங், நான் கூட தினம் அங்கிள் மாதிரி கப்பன் சோசில தண்ணி வச்சு தம் வச்சு டபுள் சொல்ல போது தந்தியாவந்தனம் பண்ண போறாளாம். ஆமாடா, நீ செய்ய வேண்டிய நிச்சய கர்மானுஷ்டானங்கள் அவ செய்யறேங்கிற. அம்மாடி நீ என் மாட்டு பொண்ணு இல்ல, என் பொண்ணே. உன்னை மாத்தி ஆச்சார அனுஷ்டானங்கள் நான் உனக்கு கப்பிச்சு உன்னை கொண்டு இந்த பயல நான் அழ வைக்கல.
என் பேரு கன்னியூர் சிவராம கிருஷ்ண சாஸ்திரி இல்லடா. ஐயோ அங்கல் என் மாதிரி ஜீசு சொல்லுது ராம் ராம். ஐயோ தெய்வத்தை மாத்திரையிலே தெய்வத்தை மாத்திரையிலே. அசோகா அசோகா வாடா மணி. என்னடா பருத்துனுட்டா போர் அடிக்குதுடா. எல்லா சினிமாவும் பார்த்தாச்சு, எங்கேயாவது போகலாம்னா எல்லாரையும் பார்த்தாச்சு. ஒண்ணு செய்வோமா, தலையில கர்ச்சீப் கட்டிண்டு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரிகா டான்ஸ் பார்க்க போலாமா? உன் புத்தி உன விட்டு போகாதடா. அட எனக்கு இப்பதான் ஞாபகம் வர்றது, சிட்டி கிளப்ல இன்னைக்கு ஒரு சிட்டு ஒண்ணு ஆடுது, பேரு ஜூலி, அவங்க அம்மா பேரு கூட கோலி. அடே அடே நீ அவளை நேர்ல பாடுறா, ஸ்வீட் பண்ணு மாதிரி இருக்கிற, அவ கண்ண இருக்கிற ஆப்பிள் மாதிரி ஜொலிக்கிறா, அவ ஒரு மூமெண்ட் கொடுக்குறா பாரு. உதட்டிலே எனக்கு ஒரு மச்சம், ஐயோ அவ குடுக்குற ஒவ்வொரு மூமெண்ட்லயும் அடே அடே. அங்கேயே போனவாடா, உடனே கிளம்பிடுவானே. கலையாரம் கலையாரம் அத சொன்னடா. நாம போறது தாத்தாவுக்கு தெரியக்கூடாது. அவரு வருவாரா? டிக்கெட் வாங்குவாடா? இல்லடா, அவருக்கு தெரிஞ்ச போச்சு பாரு. குழந்தைகள் ஓடி பிடிச்சு விளையாடுறது இப்படி விளையாடுறது விளையாண்டாலும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. தாண்டி உன் ஜேஷ்ட புத்திர வேலை தேடி அலையில, இவ பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கான் இன்னும். இல்லனா அவ ரெண்டு பேருக்கும் ஏதோ தகராறு போல என்ன இருக்கு? தாண்டி எனக்கு தெரியாது. என்ன தெரிஞ்சுட்டே? புள்ள பத்தி எனக்கு தெரியாது. என்ன தெரிஞ்சுட்டே? லில்லி தவத்துக்கு இதை வச்சுக்கோடி. அரிய லில்லி முதலே லில்லி நோக்காக வெயிட்டே இல்லாம ஏழே கஜத்துல வாங்கிட்டு வந்திருக்கேன் கட்டிக்கோடி. நீ இந்த கோலத்துல இருக்கிறத நினைச்சு ஃபாதரும் மதரும் ஃபீல் பண்றாடி. டார்லிங் என்ன இப்படி ஊற்றுடு, எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபிள் ஆயிக்குது. ஐயோ அப்பாவுக்கு பயப்படுறதா, ஆத்துக்காரிக்கு பணியிறதா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. டார்லிங் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுது அதுக்காக கட்டிக்குது. இல்லி இப்பதான் நீ டார்லிங் இந்த கட்டிக்கடி. நீ கட்டி விடு. நானா? வேணும், எனக்கு வேணும். அப்பவே ரோடு ரோலர் கோபு சொன்னா, நான் கேட்கல. இப்ப புடவை கட்டுற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன்.
டார்லிங், நீ தானே நான் வேணும் வேணும்னு கட்டிக்கிச்சு, அதால நீயே கட்டி குடு. செய்கிறேன். ஆறாம நில்லேஜி, போகு புடவை கட்டதே திறமா. ஆடிந்து வர இரு. கட்டாதிரி. ஏண்டி, உள்ளே என்னடி சத்தம் கேட்கறது? கோபத்துல இந்த பையன் அந்த பொண்ணை போட்டு அடிச்சாலும் அடிச்சிருவாண்டி. மணி சும்மா இருங்கோ, சின்ன சிறுசுக எப்படி இருக்குமோ கூப்பிட்டா வரமாட்டானா? மணி உள்ளே என்னடா இருக்க? புடவை கட்டின்னு இருக்கேன். புடவை கட்டின்னு இருக்கியா? சரி, புடவை கட்டின்னு இருக்கேன்னு சொன்ன? அவளுக்கு கட்டின்னு இருந்தேன். கருமம் கருமம். ஏண்டா நன்னா இருக்கா? நோக்கே லட்சணமா இருக்கா? ஊர்ல நாலு பேர் பார்த்தா என்னடா சொல்லுவா? உன்ன மாதிரியே நானும் இருக்கேன்னு பேசுவா? என்னடா சொல்ற? ஏன் கத்துற? உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்னடா என்ன பத்தி நோக்கு தெரியும்? நீ ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போன, அங்க வரலட்சணம் தகராறு, மாப்பிள்ள கோச்சுட்டு போயிட்டான், பொண்ணை பெத்தன அதாவது என் தாத்தா இந்த கல்யாணம் நின்று கூடாதுன்னு உன் கால வந்து கண்ணீர் விட்டார். மந்திரம் சொல்ல போன நீ மனவரையில உட்கார்ந்து விட்ட, தாலிய கட்டி விட்ட. உண்மையிலே சொல்லு, உன் முகத்தை பார்த்து அம்மா ஒத்துட்டாரா? நீ இல்லா நேரத்துல உன்ன பத்தி என்னடா சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா தெரியுமா? என்ன பத்தியா? ஆமா, உன்னடியா சொன்னா? ஆமா. என்னடா சொன்ன? அவ ஏதோ இன்ஜினியர் மாப்பிள்ள எதிர்பார்க்கலாம், நமக்கு சட்டையே போட தெரியாது. நீ போயிட்ட. ஏண்டா அது மட்டும் தான் சொன்னா? இன்னும் என்னென்னமா சொன்ன? ஆமா, வடபள்ளி போயிடலாம்டா. நீ என்ன பண்ண? நான் என்னடா பண்ணிட்டு இருந்தேன்? கண்ணத்தை கிள்ளியாம. கருமம் கருமம். கோபத்துல குழந்தைகிட்ட என்ன சொல்றதுன்னு புரியுது இல்ல? ஏப்பா உன்னோட நின்னுக்கலாம். வெள்ள கொடி காட்டின்னு இருக்க எப்படி இருக்குதோ? ஐயோ ஐயோ, நீ உள்ள போ, உள்ள போ. நீங்க சொல்றபடி நடந்துகிட்டா நான் என்ன கேட்டாலும் தருவீங்கல்ல? கண்டிப்பா. இனிமே நான் விளையாட்டு பையனா இருக்க மாட்டேன். உங்க ஆசைப்படியே நல்லவனா படிப்பாளியா பக்திமானா இருக்க போறேன். அப்படியா? என்னை பத்தி உயர்வான செய்திகள்லாம் உங்க காதுக்கு வரமே தவிர வருத்தப்படுற மாதிரி எந்த நியூஸுமே வராது. உண்மையா வேணா சொல்றேன்? ஆமா தாத்தா. தாத்தா தாத்தா வந்து வந்து என்னடா வேணும் சொல்லுறேன். அது ஒண்ணு இல்ல தாத்தா, எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும். 5000 ரூபாயா? 5000. உனக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? இவ்வளவு நாளா நான் கண்டபடி சுத்திட்டு இருந்தேன் பாருங்க, அதனால ஏற்பட்ட கடன் எல்லாம் அடைக்கிறதுக்காகத்தான். அப்படியா? அப்ப யாராருக்கு எவ்வளவு கொடுக்கணும் ஒரு லிஸ்ட் என்கிட்ட கொடுத்துரு, நானே பணத்தை கொண்டு போய் பட்டுவாடா பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ, உங்க கௌரவம் என்ன ஆறது? பாவம், ஏற்கனவே என்னால நீங்க அவமானப்பட்டிருக்கீங்க, அதனால பணத்தை என்கிட்ட கொடுங்க, நானே போய் எல்லாத்தையும் தீர்த்துட்டு. பணத்தையா இல்ல கடனையா? போங்க தாத்தா, எப்பவுமே என் பேர்ல உங்களுக்கு அவநம்பிக்கைதான். அந்த அவநம்பிக்கை உருவாக்குனவனே நீ தானடா. தாத்தா நீங்க வேணா பாருங்க நான் எப்படி செஞ்சாரேன்னு. நீங்க பணத்தை கொடுங்க தாத்தா. டேய், சொல்லுக்கு செயலுக்கு தொடர்பு இருக்கணும்டா. இன்னைக்கு வேணா உன் அன்பு வச்சு இந்த கிழவனை நீ ஏமாத்தலாம், ஆனா நாளைக்கு ஒன்னையே ஏமாத்திக்கிற நிலை வரும். டேய், பணத்தை செலவழிக்கிறது சுலபம், ஆனா அதை சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. உங்க மாதிரி பரம்பரை பணக்காரங்க எல்லாம் இந்த மாதிரி பணத்தை ஒரே இடத்துல பதுக்கி வைக்கிறதுனாலதான் நாட்டுல பொருளாதார நெருக்கடியே வருது. பணம் இதுக்கு உயிர் உண்டு, சுதந்திரமா உலாவிடணும். தாத்தா இந்த மாதிரி பூட்டி நிக்கிறது தப்பு தாத்தா. தரமாட்ட போட்டா தாத்தா. அது கண்ணு தாத்தா. தாத்தா தாத்தா பேச்சுக்கு சொன்னா இல்ல பிரிச்சு எடுத்து வர. பாத்து போட, எங்கயாவது தடுக்கி விட போற. Thank you.
விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்க டான்ஸ் எங்க நடந்தாலும் அதை நான் வந்து பாக்குறேன். உங்களை என்னால மறக்கவே முடியல. நான் வந்து கலைய தெய்வமா நினைக்கிறேன். அந்த தெய்வத்தை என் இதயத்துல ஒரு கோயில் கட்டி நான் மட்டும் தனியா கும்பிடணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? காதலிக்கிறேன். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்களை கல்யாணம் செஞ்சுக்கணும் துடிக்கிறேன். கல்யாணமா? உங்களையா? ஏங்க ஏன் சிரிக்கிறீங்க? மிஸ்டர் அசோக், நான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு முடிவு எடுத்தேனா எவ்வளவோ பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் கியூல நின்றுட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையில எத்தனையோ ரசிகர்கள், என்னென்னவோ கனவுகள், அதையெல்லாம் விட்டுட்டு ஆஃப்டர் ஆல் உங்களை நான் கல்யாணம் செஞ்சுக்க முடியுமா? மிஸ்டர் அசோக், இது மாடர்ன் வேர்ல்ட். பெண்கள் ஆண்களோட சேர்ந்து பழகிறது தவறே இல்லை. இட்ஸ் அ காமன் ஒன். என்ன விரும்புறவங்களை எல்லாம் நான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு முடிவெடுத்தா என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். நான் இத மத்தவங்கள்ட்ட சொல்ற பழக்கம் உண்டு, ஆனா நீங்க அதே. ஓ, அப்ப நான் உங்களை எப்படி நம்ப முடியும்? இத பாருங்க, நீங்க மட்டும் என்ன கல்யாணம் செய்துக்கல, நீங்க கிடைக்காதனால மனசு ஒழிஞ்சு நான் தற்கொலை செய்துகிட்டேன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துருவேன். நீங்க ஏதோ ஒரு வேகத்துல பேசுறீங்க நான் நினைக்கிறேன். ஆமா, எஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் உலக நாட்டிய பேழை ஜூலிய நான் கல்யாணம் செய்துக்குவேன்னு சவால் விட்டுருக்கேன். சேலஞ்சா? நடக்க முடியாத விஷயத்துக்கெல்லாம் ஏன் அனாவசமா சவால் விடுறீங்க? அது என்னுடைய பிறவிக்கணும். நான் ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டேன்னா அது எனக்கு நிச்சயமா கிடைக்கணும். அதுக்காக என் உயிரையே நான் பணைய வைப்பேன். சவால் விடுறது எனக்கு பழக்கம். என்ன மாதிரி? பாத்தியா பாத்தியா, நம்ம ரெண்டு பேர் குணமும் ஒன்னா இருக்கு, மனசும் ஒன்னா தான் இருக்கணும் இல்லையா? Mm-hmm.